மேடம் ஏன் ஜூஸில் ஐஸ் போட வேண்டாம், கோச்சுக்கிறாங்க, எனக்கு சளி அதிகமாக இருக்குது, வாசுக்கு வேணால் ஐஸ் போடுங்க. சும்மா காய்ச்சல் வர்ற மாதிரி காமெடி பண்ணாம நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா பொறுமையா கேளுங்க. இப்ப இந்த எலுமிச்சம்பழத்தை நான் இந்த தண்ணியில போட போறேன். இது தண்ணி மேலேயே மிதந்துச்சுன்னா இந்த வீட்டுல பேய் இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை தண்ணியில முழுகிடுச்சுன்னு வெய்ய பேய் இருக்குன்னு அர்த்தம். போட போறேன். இல்ல, இந்த வீட்ல பேய் இல்ல. இல்லையாங்க மிஸ்டர். பத்தல இல்லையா? ஐயோ நோ ஐயோ, பேய் இருக்கு இருக்கு இருக்கா இருக்கு பேயா? இருக்குன்னு சொல்லிட்டு தூங்கிட்டா. இப்ப உங்களை பாடா படுத்துற இந்த வீடு ஒரு காலத்துல பாசமும் பந்தமும் நிறைஞ்ச வீடா இருந்துச்சு. சொந்தம் தான் தன்னுடைய சொர்க்கம்னு நினைச்சு வாழ்ந்து வந்தவர் தான் இந்த சங்கிலியாண்டவர். இருந்தாலும் எல்லாரும் சந்தோஷமா ஒற்றுமையா இருந்தா சரி, அதானே முக்கியம். ஆனா நீங்க எதுவா இருந்தாலும் நம்ம வேற மட்டும் மறக்க கூடாதுரா. நம்ம ஊர் மக்களுக்கு நாம செய்யாம வேற யார் செய்ய போறா? ஊர் மக்களுக்கு செய்யறதெல்லாம் நல்லதுதான் மச்சான், நம்ம கையில கொஞ்சம் இருக்கணும்ல. தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம் எல்லாம். எப்பயுமே உங்களுக்கு மிஞ்சாத, கொடுக்கறதுக்கு மனசு இருந்தா போதும் மாப்ள. மனசோட கொஞ்சம் சொத்தும் வேணும் மச்சான். வந்த இடத்துல வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க, ஏதாவது பேசிக்கிட்டு. எல்லாரும் சும்மா தானே இருக்காங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வந்ததுலேருந்து எல்லாரையும் நீங்களே கவனிச்சிட்ருக்கீங்க, உடம்ப பார்த்துக்கோங்கண்ணே. எப்பயாதம்மா இந்த சந்தோஷம் கிடைக்குது? மற்ற நல்ல நான் தனியாக தானே உட்காந்துருக்கேன். நாங்களாம் இருக்கும்போது நீங்கள் ஏன் தனியாக இருக்கணும்? பேசாமல் எங்கள் கூட வந்து சந்தோஷமாக இருக்கலாம்ல. இது வீடு இல்லைம்மா, நம்ம குடும்பத்துடைய ஆணிவே. இது நம்ம ராசு இருந்த வீடுமா. இந்த வீட்டை விட்டுட்டு நான் எப்படிம்மா வர முடியும்? பிள்ளை செத்த பிறகு மனுஷன் படுத்து வரணும்னு பார்த்தா இன்னும் பத்து கல்யாணம் பண்ணுற மாதிரிலாம் இருக்காரு. இந்த தடவையாக சொத்தை பற்றி பேசுவாருன்னு பார்த்தேன், வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. ஏண்டி மச்சான் கேட்டதுக்கு அவர் முறைச்சதை பார்த்தல? பார்த்தேன் பார்த்தேன். ஊருக்கு செய்யணுமாம்ல, இதே நினப்பில் வீட்டை தூக்கி கொடுத்துட்டா அவ்வளோதான். நமக்கு இருக்கிறது ரெண்டு பொட்ட பிள்ளைங்க, அந்த ஆளுக்கு பிள்ளையா குட்டியா? இருந்த உடனே கிணத்துல தொலைச்சாச்சு. நீங்க வேணா உங்க அண்ணன் தருவாருன்னு இங்கே இருக்க, நான் என் பிள்ளைகள் கூட கிளம்புறேன். சண்முகம் நான் பேசுறேன், ஒரு நிமிஷம் சும்மா இருக்கு. சண்முகம் இருடி, நான் போய் பேசிட்டு வரேன், கொஞ்சம் பொறுமையா. ஒரு நிமிஷம் சார். என்னடா எங்க சத்தம்? மாமா நாளைக்கு நாங்க ஊர் கிளம்புறோம். என்னம்மா இப்பதானே வந்தீங்க? இங்க வந்து பத்து நாள் ஆயிடுச்சுல, பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போனோம் அதான். ஓ, பள்ளிக்கூடத்தை பத்தி எனக்கு என்ன தெரியும்? தெரியப்பா பாடிக்க, ராசு குட்டி வந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும், நான் தனி கேட்டேன். சரி நீங்க நாளைக்கு போறீங்க,
குழந்தைங்களை இன்றைக்கி என்னோட படுக்க வச்சுக்கிட்டா? கிடைக்கும். ஏண்டா அப்படி பொம்பளை மாதிரி புலம்புறீங்க? தைரியமா இருங்க. இப்போ என்ன தைரியமா இருந்து புடுங்க சொல்றீங்களா? புடுங்குங்க. கொடுக்கலன்னா புடுங்க தானே செய்யணும். இப்பவே சொத்தை கேட்டு வாங்க போறீங்களா, இல்ல கடைசி காலத்துல எல்லாத்தையும் ஊருக்கு எழுதி வச்சுட்டு போறத பாத்துட்டு இருக்க போறீங்களா? பின் என்ன பண்ண சொல்றீங்கண்ணே, கழுத்து நெரிச்சு கொள்ளவா சொல்றீங்க? அப்படின்னு நான் சொல்லல. என்னால முடியல. முடியலன்னா விட்டுரு, நானே பண்றேன். மச்சினனுக்காக இது கூட பண்ண மாட்டேனா? எனக்கு என்னமோ அண்ணன் சொல்றதுதான் சரியின் படுது. பின்ன வருஷம் வருஷம் உங்க அண்ணன் எடுத்து கொடுக்குற வேட்டிக்கு வெற்ற கடாக்கு வந்துட்டு போக சொல்றீங்களா? நாம எப்பதான் தலை தூக்குறது? இந்த ஆளுக்கு ஒண்ணுன்னா எவன் கேட்க போறோம்? கேட்க போறதே நாம தான். காதுங்காது வச்ச மாதிரி முடிச்சு விட்டுறலாண்ணே. இதை ஏன் தப்பா நினைக்கிறீங்க? அவர் தான் செத்து போன பையன் ராசு ஞாபகமாவே இருக்காருல்ல, அதான் இந்த பையன் போன இடத்துக்கே அனுப்பி வச்சிடலான்னு சொல்றாங்க. அத்தை சித்தப்பாலாம் என்னப்பா பண்றாங்க? நான் செத்து போனது கூட தெரியாம சொத்துக்காக கொல்றாங்கப்பா. இதுக்கு பேர் தான் பாசத்தால கொல்றது. இதுலயாவது ஒற்றுமையா இருக்கட்டும். சட்டப்படி பொம்பளை புள்ள கேஸ் சொத்துல பங்கு இல்ல, தெரியுமா தெரியாதா? கரெக்ட் தான்.
நீங்கெல்லாம் கதவு கிட்ட சும்மா தானே நின்னீங்க? தலகாணி வச்சு அமுக்கினது நான். கணக்கு படி பார்த்தா வீடு எனக்கு தான். அப்படி பார்த்தா நானும் தான் கையை பிடிச்சிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ரொம்ப கத்தாத. கையை பிடிச்சி அமுக்கினதுக்கு பதிலாக தான் பெரிய மனசு பண்ணி காட்ட உனக்கு எழுதி கொடுத்தாச்சுல்ல. அப்புறம் என்ன? எப்படி இந்த ரெண்டு பேரும் காட்டை பிரிச்சு கொடுத்துட்டு நீ மட்டும் வீட்டை எடுத்துக்கலாம் தகுறியா? வீட்டுல முன்னாடி இருக்க பங்கு எனக்கு தான். பின்னாடி இருக்க பங்கு வச்சுக்கிட்டு நாங்க நாக்க வலிக்குவா? ஏ என்னது, முன்னாடி பின்னாடி நீங்க எடுத்துக்கிட்டா நாங்க என்ன கோமணம் கட்டிக்கிட்ட போவோம்? ஏ ஏன் கத்துற? சங்கிலி கதையை முடிக்க தெரிஞ்ச எனக்கு உங்க கதையை முடிக்க தெரியாதா? ஏன் எங்களுக்கு எல்லாம் பண்ண தெரியும். நீங்க ஒற்றுமையா இருப்பீங்கன்றதுனாலதான் நான் உங்களை விட்டு பிரிஞ்சேன். ஆனா சொத்து கிடைச்சதும் நீங்க பிரிஞ்சிட்டீங்களா? இப்ப என்ன, இந்த வீடு இருந்தா தானே பிரச்சனை? இடிச்சு நிலமாக்கி எல்லாத்தையும் பிரிச்சிடலாம். சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. உங்களோட சேர்ந்து நானும் இங்க வந்த மாதிரி என்ன சொல்லணும்?